குன்னக்குடி வைத்தியநாதன் ஒருமுறை புதுக்கோட்டையில் சென்று கச்சேரி நடத்தும் பொழுது அவர் வந்து ரொம்ப ஆனந்தத்தில் வாசிக்கும் பொழுது உள்ளே இருந்து கொண்டு சாந்தானந்த சுவாமிகள் அந்த இசையை வந்து ரசித்து இருந்தார் அப்போது குன்னக்குடி வைத்தியநாதன் வாசித்த அந்த வாத்திய இசைக்கு அந்த மகுடிக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நாகப்பாம்பு வந்து அங்கே இருந்தபோது மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க அப்புறம் சாந்தானந்த சுவாமிகள் வந்து அந்த நாகத்திடம் சொன்னாராம் நாகராஜா நீ எல்லாம் ரசித்தது போகும் மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க சாந்தமாகி நீ திரும்பப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து நீ நிறுத்தாத நீ பாட்டுக்கு பாடு ஏன்னா நிறுத்தினால் நாகத்திற்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கு குன்னக்குடி வைத்தியநாதனை பாட சொன்னாங்க ஸோ குன்னக்குடி வைத்தியநாதன் வந்து ஒரு பிரபலமாக வந்ததும் அவருக்கு அந்த இசையில் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் தான்